உபாகமும் 28 பக்கம் படி ஏற்பாட்டில் 857 1-2 படிங்க, சத்தமா படிங்க. 28:1-2 சத்தம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. அண்டர்லைன் த வேர்ட், கவனமா இருக்கணுமா? எதுக்கு? கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்க உனக்கு விருப்பம் இல்லை என்றால் பிசாசுடைய கட்டளையுடன்கடையெல்லாம் செய்ய கவனமாகிடையா? கவனமாகிடும். அப்படிதான் ஏட்டான் நம்ம அம்மா ஏவாளம்மா. ஏவாள் பாட்டு, தே கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனக்குறைவால் வந்த விளைவுதான் இன்னைக்கு பிசாசுடைய கட்டளையெல்லாம் செய்ய கவனமா இருக்கிற மனுஷன். காலை நைட்டு நைட்டு தூங்குற வரைக்கும் பிசாசுடைய கட்டளையெல்லாம் செய்து அப்படியே ஊறி போயிட்டுக்கிறான். கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்ப அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கலாம், ரெடியா இருக்கலாம் மேய்ப்படியா. அவன் சத்தத்துக்கு உண்மையா நல்லா சின்சியரா செவி கொடுப்பேன். பிசா சத்தத்துக்கு ஆகாது, போகாது, வராது, செத்து போ, உருப்பட மாட்டேன், இதெல்லாம் யார் சத்தம்ங்கிற? பிசாசி சத்தம் தான். விளங்க மாட்டேன், எல்லாம் பிசாசி சத்தம் தான். நல்லா உண்மை நல்லா உற்சாகமாக செய்வி கொடுத்தினாக்கா உன் வாழ்க்கை கொள்கை என்னந்தான். அப்போது அவன் சத்தத்துக்கு உண்மையாக செய்வ உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பாராம். அப்போது அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். அப்போது ஏதே தோட்டத்தில் 10 கட்டளை கொடுக்கல. இங்கே கவனி, இங்கே கவனிக்கடா. ஏதே தோட்டத்தில் எத்தனை கட்டளை கொடுக்கல? 10 கட்டளை. எத்தனை கட்டளை? ஒரே ஒரு கட்டளை, ஒன்லி ஒன் கட்டளை. தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருச்சம் இருக்குது, அதை தொடாத, பறிக்காத, புடிச்சிக்காத, ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கும். அந்த ஒரு கட்டளை மீறிட்டாங்க, கவனமா இல்லை அதில் ஏவாள். அதனால பிசாசு வார்த்தைகள் பிசாசு கட்டளையை நிறைவேற்றி பிசாசு அதுக்கு செவி கொடுத்த நாளிலே, புருஷன் அதுக்கு செவி கொடுத்த நாளிலே, இந்த கனி புசிக்கு நாளிலே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மேன்மையாக இருக்க வேண்டிய ஆதாமியவாள், சகல ஜாதி மாசபிக்கப்பட்டவளாக போயிட்டாங்க. மேன்மையாக இருக்க வேண்டிய ஆதாமியவாள் உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் சொல்லி ஏதே தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு மகா மேன்மையாக இருந்த அந்த ஆதாமியவாளும் தேவடைய கட்டளை மீறி பிசாசி கட்டளை நிறைவேற்றதுனால இன்னைக்கு வரைக்கும் ஏதே தோட்டம் எங்கேயோ எப்போ யார் கண்டா முதல் மனுஷன் அங்கேருந்தான் அங்கே தொடங்குது சொல்லப்படுது. அன்னைக்கு தொடங்க அதே பாவம் பண்ணு இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் பிசாசி கட்டளையால் உலகம் சபிக்கப்பட்டிருக்குது. பிசாசு வந்து இன்னைக்கு வரைக்கும் செயல் கொடுக்குறேன். அன்றைக்கி தேதி 28/11/2023 கூட அந்த பிசாசு கட்டளை பிசாசு சத்தது உலகமே செய்ய கொடுக்கும். உலகம் ஒரு குட்டி பாதாளமாக இருக்குது, சபிக்கப்பட்டிருக்கிறது, வியாதிப்பட்டிருக்கிறது, கடன்பட்டிருக்குது, வேதனை, துக்கம், சஞ்சலம், தரித்திரம், அவமானம், நெந்தியாக இருக்குது. அப்போது 2வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். ஆமாம், பலிக்குமா பலிக்காதா, நடக்குமா நடக்கும், இல்லை பலிக்கும். பிசாசு கட்டளை கேட்டு பிசாசு அதுக்கு தான் பிசாசுக்காரி பலிக்கும், பலிக்காதா பலிக்கும், கண்டிப்பாக பலிக்கும், கேரண்டி. அப்போது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து கண்டிப்பாக பலிக்கும், கேரண்டி. வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்தை கர்த்தருடைய கட்டளை கர்த்தருடைய சத்தம், அது ஜீவ கட்டளை, ஜீவ வார்த்தை, ஜீவ சத்தம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமிட்ட வாக்கு தத்துவம், தேவனுடைய அன்பு, உன்னை பிற முழு அதான் தேவனுடைய கட்டளை, அது தேவனுடைய அன்பு, தேவனுடைய இறக்கம். அது தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு கொண்டு போய் கவனமாக இருக்கணும். அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுத்தினா கண்டிப்பாக இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். 3வது வசனம் படிங்க, ம் 4
உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாக உன் மிருக ஜீவன்களின் பணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அங்க கவனிங்க, ஒன்னு பட்டணத்தில் இருப்பீங்க, பட்டணத்திலும் நீ ஆசீர்வாதமா, வெளியில கிராமத்தில் இருப்பீங்க. ஏசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்தாருங்குது. ஒன்னு கிராமத்தில் இருப்ப இல்ல பட்டணத்தில் இருப்ப. அப்போ நீ பட்டணத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்ப, பட்டணத்தில் டாப் லிஸ்டா இருப்பாங்க. என்ன சொல்லப்படுது? உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதி உன்னை மேன்மையாக வைப்பாரா. பட்டணத்தில் இருந்தாலும் சகல ஜாதின்னா எல்லாரும் விட நீ எல்லா நன்மத்தையும் அறியத்தவங்க. பிசாசு கட்டளை கேட்டு பிசாசு சபிக்கப்பட்டவனா இருப்பான். நீ மட்டும் கத்துடைய கட்டளை கேட்டு கத்துடைய சதி செய்து கொடுக்குறதுனால எல்லாரும் விட நீ மேன்மையாக இருப்பியா. அது பட்டணத்தில் வாழ்ந்தாலும் சரி, அது கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி. அப்போ நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அந்த ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருப்பாருங்க, இல்லைன்னா சாபமாகவே இருக்கும். அமெரிக்காவில் போய் பெரிய சிட்டியில் வாழ்ந்தால் கூட சபிக்கப்பட்டாதான் இருப்பேன். அப்போது பிசாசு கட்டளை கேட்டு பிசாசு செய்து கொடுத்தா உலகத்தில் எங்கே போனாலும் நீ சபிக்கப்பட்டு தான் இருப்பான். பிசாசு அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடுவான். அதனால தான் இங்கே எங்கே இருக்கின்றது விஷயம் இல்லை, எங்கே இருந்தாலும் கத்துடைய கட்டளை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற பழகிக்கொள். கத்துடைய கட்டளை கத்துடைய சத்தம் அதை போன சுலபம் எதுவுமே கிடையாது. இதே அப்படி சொல்லிட்டேன், விசுவாச கட்டளை தான் ரொம்ப சுலபம். சண்டை போகிறது, பகைக்குது, சபிக்குது, நிந்திக்குது, கல்யாட்டு, உலகம், மாம்சம், கண்டிச்சா மாம்சம் தான் விசுவாசு கட்டளை. விசுவாசு சத்தம் கோபிக்கிறது, சண்டை போகிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, சுய நீதி பேசுறது, ஒரே வெறுப்பு காசு. நன்மத்தையும் காரியம் வந்து சுலபமாக தான். ஏசு ஜீவ வார்த்தை, அளவற்ற அன்பு, சபிக்குள் ஆசுதி, பகைக்குள் நண்பு, ஏசு சாமண்டவா, பரலோக ராஜ்யம், தேவனுக்கு தனக்கு அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதி, பொறுமை, விசுவாசம், சாந்தம், நற்குணம், தயவு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்றான். பேரே பிசாசு, கடினமானவன். அதுதான் கடினம். ஏன் அந்த பிசாசுக்கு வாழ்க்கை சுலபம்னு சொல்கிறான்னா, கடினமான ஒரு காரியத்தை செய்து 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 கடினமான சுலபமாக தேர்த்து சுலபமான காரியம். அன்பு கூறுகிறேன், மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு சாமணவார் பரலோக ராஜ்யத்தை, எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை, எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற மகிமை தேவனுக்கு தலை கொள்வது செய்து பழக்கமே இல்லை. எங்கே ஏதேன் தோட்டத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும். அதனால தான் பேர் கிருஷ்ணன்றான் ஊழிக்காரன், ஒரே பகை கஷ்டமாகவே இருக்கிறாங்க. அது ரொம்ப சுலபமாக பகைக்கிறது, சபிக்கிறது, நிந்திக்கிறது ரொம்ப சுலபமாக. அது தாயின் வயிற்றில் பார்த்தவனுக்கு கோவப்படுறது, எரிச்சல் படுறது, யாராவது என்ன சொல்லிட்டா ராத்திரி உள்ள பகையாக கஷ்டமாகிறது ரொம்ப வேதனையாக இருந்துக்கத்தா. அதான் கடினமான வேதனையான துக்கமான வாழ்க்கையும் வேதனையாக கூடும். அப்போது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டுமா, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டால். இந்த அஞ்சாவது வருஷம் படிங்க, அப்போ தேவனுடைய கட்டளை, அவருடைய சத்தம், இயேசு கிறிஸ்து தேவன், கிறிஸ்து தேவனுடைய அன்பு, அதுக்கப்புறம் ஆதாமும் இயேசு அன்பு ஆகும்ன்ற வாக்கு தத்தம், அதுதான் கட்டளை. பத்து கட்டளை, ஒன்று தேவன் கருத்து, இன்னொன்று மனுஷன் கருத்தது. வானத்தில் பூமியில் வேறு ஒரு தேவரை உண்டாக்கி இருக்காதிருப்பாயாக, கத்துடைய நாமத்தை வீட்டில் வழங்காதிருப்பாயாக, ஓய்வினாலே ஆசோரிப்பாயாக, அப்படியே கீழே வந்து மனுஷர்கள் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தாய் தகப்பட கனம் பண்ணுவாயாக, பிறனுடைய இது மனுஷன் கருத்தது. அப்போ தேவனுக்கும் கிறிஸ்து, மனுஷனுக்கும் கிறிஸ்து, ஜீவ விசத்துக்கணி, இது ரெண்டுத்தையும் செஞ்சினாக்கா கண்டிப்பாக ஆசீர்வாதம் அட்ரஸ் கேட்டுட்டு வரும், எந்த நாட்டில் எந்த தேசத்துல இருந்தாரோ. அப்போ நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒன்று வருவேன் இல்லை போவேன், நீ போனாலும் ஆசீர்வாதம், வந்தாலும் ஆசீர்வாதம். ஒன்று நீ அமெரிக்காவுக்கு போவ, இல்லைன்னா இந்தியாவுக்கு வருவேன், இல்லை ஜப்பானுக்கு போவ, இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போவ, இல்லை வேலூருக்கு போவ, இல்லை பெங்களூர் போவ, இல்லை மதுரைக்கு போவ, இல்லை வேறையும் போவ, சென்னைக்கு போவ, எங்கேயோ போகிற. அப்போது எங்கேயோ போகிற, இல்லை எங்கேயோ போகிறேன், எங்கேயோ வர, எங்கள் கபடி எங்கேயோ போகிறேன், எங்கேயோ வர, நீ போனாலும் ஆசிரியம் தான், வந்தாலும் ஆசிரியம் தான். கையை தட்ட இல்லையா, என்ன தானே, போனாலும் ஏசு தான், வந்தாலும் ஏசு தான், பட்டணத்தில் இருந்தாலும் ஏசு தான், கிராமத்தில் இருந்தாலும் ஏசு தான். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிப்பாய். இப்போது பிசாசின் கட்டளை கேட்டு அது சத்தத்துக்கு செய்ய கொடுக்குறான் பாரு, அவன் போனாலும் சாப்பிட்றான், வந்தாலும் சாப்பிட்றான், பட்டணத்தில் இருந்தாலும் சாப்பிட்றான், வெளியில் இருந்தாலும் சாப்பிட்றான், சும்மா இருந்தாலும் சாப்பிட்றான். வண்டி வண்டியாக பிசாசு அசுத்தாவே அவனை தேடி வந்துடும்.
அதனால்தான் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அவர் தேவனீதி உயிர்த்தெழுந்தவருமா இருக்கிறாரு, பிசாசும் பாவமும் மண்ணுமா இருக்கிறான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டதுனால தான் பிசாசு கிட்ட உலகமுலாம் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் மருத்துவத்தை வியாதி வன்ம தரித்திரம் அகால மன்னர் தற்கொலை கொலைகள் கூத்து நோவா காலத்தில் நடந்தது அப்படி அப்படியே மனுஷுக்கு பார் காலத்தில் நடந்துட்டாங்க. ஆனால் இதுகெல்லாம் தப்பிக்கணும்னா கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்து உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கண்டிப்பாக நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். அதில் ஆபிரகாம் கை தந்தவன், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, தெபோராள், மரியாள், எலிசபெத்து, ரெபேக்காள், எஸ்தர், ரூத்து, எல்லாம் ஒரு சிலர் தான் திருப்பி திருப்பி இவங்களை தான் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்டா இருந்தாங்க உலகத்தையே கலக்கியிருக்கிறாங்க. அதில் மோசே, யோசுவா, ஏசையா, புதிய ஏற்பாட்டில் பவுல், பேதுரு பேர் சொல்கிற அளவு ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் கர்த்தருடைய கட்டளை கை கொடுக்குறாங்க, அவங்க மூலமாக பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அப்போது தடுக்கி விழுந்தால் பிசாசு கட்டளை பிசாசு அதுக்கு சேவிக்கிறான். எந்த கிராமத்துக்கு போனாலும் பட்டணத்தில் போனாலும் ஏசு எங்கும் சொல்லி கிராமங்கள் தோறும் பட்டணத்தோடு சொல்லி நானே பிசாசு வல்ல அகப்படி யாரையும் குணமாக்குறாரு. என்ன பண்ணார், நல்லமைப்பத்த நாடுகளுக்காக அந்த ஜீவ வார்த்தை தான் கத்துடைய கட்டளை. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமும் முழு விழுந்து கொடுத்தாரு பாருங்க, உடனே ஆசீர்வாதம் அவன் மேலே இறங்குது. கத்துடைய கட்டளையை கை கொள்ளும்படி இவர் இயேசு தன் ஜீவ சொல்ல ஜீவரத்தை தான் கத்துடைய கட்டளை தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாமும் முழு விளக்குது அந்த பத்து கட்டளை தேவனுக்கு கிறிஸ்து, மனிதன் ஆதாமும் முழு கிறிஸ்து கொடுக்க தேவனீதி உயிர்த்தல் கொடுக்குறார் பாருங்க. உடனே அவன் சபிக்கப்பட்டவன், பசுத்தாவி வந்து ஆசீர்வதி 38 வருஷமா எழுந்து நடக்கிறான், தேவன் பிசாசு விடுதலை ஆகிறான், தீவிரவாதக்காரன் எழுந்து நடக்கிறான், எல்லாம் பிசாசு கட்டளை நிறைவேற்றி ஒரே வியாதி அன்றைக்கி இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அட்ரஸ் கேட்டு எவ்வளோ படிச்சாலும் படிக்கலாம், ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தான் இருந்தவன், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆணு, பெண்ணு, சிறிய வயலே எல்லாருக்கும் அது பிசாசு கட்டளை. அம்மா வயலில் சாபத்தில் வந்துகிட்டே இருக்குது. தீவிரமாய் தேவனுடைய கட்டளை ஏற்றுக்கொள், ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். அந்த தேவ ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நன்மை தீமை அறியத்தக்கவராய் அல்லவர் அல்ல. இயேசு நானே வழி சத்தியமும். அதனால் ஜீவ வார்த்தை தான் இயேசு, மரண வார்த்தை பிசாசு. அந்த மரணத்தில் எல்லா கேடுபாடும் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போது நீ வருகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஏகாதோஷம் படிக்க போதும். அப்போ இதுல எந்த ஆசீர்வாதம் பாருங்க, நீ கர்த்தருடைய சத்து கட்டளை செய்கிற கவனமா சத்து உண்மையா செய்து கொடுத்தா உனக்கு குரோதமாய் எழுப்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பாய். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்படும், ஏழு வழியா ஓடுவானா? எப்படி இருக்கா உங்களுக்கு, யாரோ ஒருத்தவங்களுக்கு குரோதமா வரா சத்துரு, ஒரு வழியா வந்தவன் சரீரெல்லாம் ஏழு திக்கு கொண்டா உன் கண்ணு பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் வரும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கதா இருக்குமாப்பா. அதை விட்டு விட்டு அந்த சத்ரு வந்து எதிராளி வந்து அடிக்கத்தை நோருக்கு ஒன்று சமைச்சு நிந்தி ஒன்று அழிச்சிட்டா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. இது நடக்கணும்னா கர்த்தருடைய கட்டளையை கேட்டு அவருக்கு சத்தத்துக்கு உண்மையாக செய்ய கொடுத்தா ஒரு வழியாக வராம சத்ரு ஏழு திசையில் ஓடி போடுவானா? இயேசுக்கு அப்படிதான், எல்லா இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில். அப்போ எப்படி வர இயேசு பார்த்தா பிசாசு ஏழு வழியாக வர்றான். இயேசு இயேசு ஜீவனாக இருக்கிறார், அந்த ஜீவ சரி ஜீவரத்து உங்ககிட்ட குத்து தான் இருக்கிறாரு, ஆனால் நீ அதை யூஸ் பண்ணுறதில்லை. அதனால் வரவெல்லாம் பத்து திசையில் வந்து நம்மளை போட்டு போய் ஒன்றுக்கெல்லாம் வாங்கி சபிச்சு அப்படியே உட்காந்துடும் கப்பலுக்கு வந்த மாதிரி. அதனால் ஒரு வழியாக வர பேர் சாபம் பாவம் மண் அசுத்த உன்னை பார்த்தா ஏழு வழியாக ஓடனா நீ கர்த்தருடைய கட்டளையின் படி செய்து அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்க பழகிக்கொள். தாவீதை போல, ஆபிரகாம் போல, ஈசாக்க போல, தாவீதுக்கு முன்பாக சத்துருக்கள் தண்ணீர் உடைந்தோடு போல் ஓடினாங்களாம். அம்மன் புத்தர், மோவா புத்தர், பெலிசீர் எல்லாம் ஓடுறாங்க. அப்போது உனக்கு விரோதமாக எழுப்பும் சத்துருக்கள் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாக உனக்கு முன்பாக ஓடிடுவாங்களாம். ஆமாம், அந்த காட்சி கண்குள்ளாக காட்சி கொஞ்சம் அப்படியே கற்பனையில் பாருங்க. ஒரு வழியாக வர்றாங்க, உன்னை பார்த்ததுமே துண்டை காண துணிய காணும் ஓடுறாங்க. என்னடா நீ ஆட்சி போடுவேன், அது உண்மையாக நடக்கும். அதுக்கு கிறிஸ்துக்குள்ள அந்த சத்ருவை நேசிக்கணும். ஆனால் சத்ருவை நேசிக்கிறேன் நம்ம உன் சத்ருக்களே சிநேகிறாரு. என்ன இயேசு சிநேகத்தை காட்டினா தான் ஓடுவான் சத்ரு. அவன் ஒரு சத்ரு, நீ ஒரு சத்ரு, அவன் ஒரு சப்ப ஒரு 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 பகை காட்டு, நீ பத்து பகை காட்டினா வந்து ஒட்டிக்குவான் சத்ரு.
நம்மளும் அஞ்சும் அவனும் அஞ்சும். அதனால உங்களை சபிக்கிற ஆஸ்வதித்தா சபிக்கிறவங்க ஏழுச்சா ஓடிடுவான். என்ன இயேசு ஆசை உங்களை சபிக்கிற ஆஸ்வதிங்க அதுதான் கட்டளை, தேவடைய கட்டளை. உங்கள் பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகி இயேசு சிநேகத்தை காட்டினான். உங்கள் துன்பப்படும் நிந்திகள் ஜபம் பண்ணுங்கள், ஜபத்தை பண்ண தேவன் தருவது கிறிஸ்து தான் ஜபம். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழு வழியாக ஓடுவாங்க, சத்ரு ஓடும், வியாதி ஓடும், சாபு ஓடும், மரணம் ஓடும், தரித்திரம் எல்லாமே ஓடி கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வெற்றி உண்டாகும். இந்த உலகத்திலே கடைசி வெளியில் வெற்றியாகவே வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு ஜாலியாக போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா கைதட்டு, அல்லேலூயா. அதனால இந்த விவாகம் 28 மறக்காதீங்க, 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்துடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு, அண்டர்லைன், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இது ரெண்டும் செய்ய தவறும் போது உன்னை அறிந்து அறியும் பிசாசு கட்டளை கொண்டு கவனமாக செய்வேன், கவலைப்படுவேன், துக்கப்படுவேன், சோர்ந்து போய் யாராவது சொன்னால் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவேன், ஒரே வெறுப்பும் கஷ்டமாக இருப்பே. இதெல்லாம் பிசாசு கட்டளை, யாரும் விபச்சாரம் பேச கொலையாக பண்ணிக்கிறாங்க, பெரிய பெரிய தப்பெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. கவலை அது பிசாசு துதிக்கிறது, வாழ்க்கை உருப்படாது. அது பிசாசு கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, எதிர்த்து நிற்கிறது. எப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பாருங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் யார் மூலம்னா நீ உணர்வுள்ள கவனமாக இருக்கும். சபிக்குள்ள ஆசிரியர் தேவனுக்கு தனக்கு ஆதோ இயேசு பரலோகராக உணர்வு கத்தைய காலத்தில் அவர் துதி எப்போது எக்காலத்து என்ன துதி சோத்திரம் ஆறானுக்கு கருத்தாக இருக்கிற மாதிரி தாவிது. எல்லா சத்து ஓடுறாங்க, ஆடு மேய்க்கிற ராஜா ஓடுறான். அதே மாதிரி சிறைச்சாலந்த யோசிப்பு கத்தோட கடல எகிப்துக்கு அதிபதி ஆறான், தாய்த்தவன் எஸ்டர் ராஜ் தூத்திரி ராஜாத்தியா மாறுறான், ரூத்து புரஜாதி பெண்ணு போவாசுக்கு மனுவரி ஆட்டி அவன் மூலமா இயேசு பிறக்கிறத பார்க்குறோம். ஆனால் அன்பவுள்ளே கவனமாக இருங்கள், உண்மையாக இருங்கள். அது ஒரு நீட்டுலான வார்த்தை. பிசாஸ் கட்டளை கவனமாக இருக்கு வரையா, தேவடைய கட்டளை கவனமாக இருக்கு வரையா, தேவடைய கட்டளையில் கவனமாக இருந்து அதில் உண்மையாக இருந்துன்னா வாழ்க்கை மாறாமல் இருக்காது. தேவன் வர தேவத்துக்கு பணிவிடை செய்யாமல் இருக்க மாட்டான். அதனால் ஜெபம் பண்ணுவோம். இதில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், 14 வசனம். யாராவது வாசிங்க, 14:28 விபாகம். அடுத்த வசனம், போதும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 15 வசனத்தில் கீழேருந்து கடைசி அதே வசனம் வரையில் வீட்டில் போய் படிக்கிறீங்க, படிச்சிங்கன்னா காது குத்து கேட்க முடியும், அவ்வளோ சாபம். ஆமாம், இன்றைக்கி உலகத்தில் எல்லா சாபம் அதில் வரும், காது குத்து கேட்க முடியாது, அவ்வளோ கொடூரமான சாபம்லாம் வருது. எதுக்கே வந்து பிசாசு கட்டையில் கேட்டு பிசாசு சத்தத்தை கேட்டு வாய்ந்து நான் வாய்ந்து எனக்கு குடும்பத்தை கட்டு என்னால் சமுதாயம் கட்டு கட்சியில் நரகத்துக்கு வேறு போய் பூமியிலும் சபிக்கப்பட்டு எவ்வளோ பேர் வேலை பார்த்தா பாரு ஏவாள், அந்த ஏவாள் பார்த்த வேலையை பார்க்க இயேசு மாதிரி மாறுங்க. அந்த ஏவாளால் இன்றைக்கி உலகமே சபிக்கப்பட்ட உலகமாக இருக்குது. ஏவாள் பிசாசு வார்த்தையை கேட்டால் ஆதாம் மனைவி வார்த்தையை கேட்குறான், எப்படி தொடர்பார் மனைவி பிசாசு வார்த்தை கேட்க, இவன் மனைவி வார்த்தை தேவ வார்த்தை கொடுத்தாங்க, ஆதாம் ஏவாள் தேவ வார்த்தை இயேசுன் வார்த்தை, அவர் மீண்டுமாக வந்து அந்த ஜீவ வார்த்தை திருப்பி கொடுத்துருக்கிறாரு, திருப்பி திருப்பி மிஸ் பண்ணிடாத, வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீ வாழாகாமல் தலையாக இருப்பாய். ஜாம் பண்ணும் பசுத்து பிதாவே, அருமையான மாலை வேலையில் தாவே எங்களோடு கூட பேசு, ஒவ்வொரு வார்த்தைக்காக என்ன, பயப்படாத, கலங்காத, திகையாத. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் நீ தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் சொல்லப்படுது. காலையில் 5 நைட்டு தூங்குறதுக்கு 24 மணி நேரம் கர்த்தருடைய கட்டளைகள் இல்லை, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க உண்மையாக இருக்க கவனமாக இருக்க எங்கள் ஒவ்வொரு உணர்வை தன்படி ஜெபிக்கிற கத்தாவே. ஆப்ரகாம் ஈசாக் யாக்கோபுலாம் உணர்வுள்ளவர்களாக இருந்தார்கள், வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட, அந்த இயேசு தேவனிடம் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். பிதாக்குமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாழ்ந்தால் வெளிப்படுத்தும், இடைவிடாமல் வெளிப்படுத்தும், எக்காலத்து வேண்டும் சோது போகலாம் வெளிப்படுத்திருக்க தாவே, பாவங்கள் சாபங்கள் மன்னர்கள் சொத்துக்கள் சீதல் ஏழு வழியாக ஓடிட்டு தாவே, பசுத்தா தேவத்துக்கு பணிவிடை செய்கிறது தாவே, பாதுகாப்பும் ஐஸ்வர்யம் மகிழ்வும் கனவும் புகழ்ச்சியும் தேடி கட்டுறது தாவே. இயேசு மத்திய மாற்றம் எங்கும் சுற்றி பிசாசு வல்லமில் அகப்படுகிற யாவரை குணமாக்கினார். நல்ல மேய்ப்பு, நல்ல மேய்ப்பு நாடுகளுக்காக ஜன ஜீவனையை கொடுத்து தேவத்தனக்கு அசுத்த பசுத்தா இருக்கி எல்லாரும் ஆசீர்வாதமாக இருந்தது போல உலகத்துக்கு ஒளியாக பூமி குறிப்பாக இருக்க இந்த சத்தியத்துக்காக ஒவ்வொரு நீ பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் வேப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் கதா. எல்லா ஜபத்தை கேட்டு விண்ணத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் நன்றி. இயேசு நாமத்தில் எல்லா ஜபில் இருக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி.
என் ஆத்மாவே கர்த்தரை சோதி. அவர் செய்கிற சகலவாரையும் பரவாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபையின் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தி குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கணும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பானாக. இந்த செய்தி 28/11/2023 வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஏராளமான செய்திகளை கேளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஐ வெள்ளூர், இன்னொரு சேனல் துளசிராம தாமஸ் இருந்து கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெறினால் என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.